கனிமொழிக்கா இந்த நிலைமை? ஐயோ பாவம், நம்மளுடைய கனிமொழி அம்மா வந்து பாத்தீங்கன்னா பாவம், அந்த பிரச்சாரத்துக்கு வந்து அப்பப்போ ஏதாவது தன்னுடைய கருத்தை சொல்லுவாங்க, அப்புறம் ஏதாவது பிரஸ் மீட் போட்டு வந்து அவங்களுடைய கருத்தை எல்லாம் சொல்லுவாங்க. திமுகவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா உழைச்ச ஒரு உழைப்பாளி தான், அதுல எல்லாம் வந்து மாற்று கருத்து கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு உழைச்சு வந்து எந்த பலனும் இல்லாம போயிடுச்சு. இப்ப திமுகவில் இருந்தே பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் தான் எல்லா பொறுப்புல இருக்காரு. உதயநிதிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு ஒரு மரியாதை, அவருக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த மந்திரி பதவி எல்லாம் கொடுப்பாங்க போல தெரியுது. அதுக்கு எந்த மந்திரியோட பதவியை கொடுங்களான்னு காத்துட்டு இருக்காங்களோ அதுவும் தெரியல. ஆனா வந்து குடி சீக்கிரமே வந்து அவர் வந்து பார்த்தா உட்காருவார் போல தெரியுது, மந்திரி ஆவார் போல தெரியுது. அவருக்கு முன்னால இருந்து வந்து கனிமொழி அம்மா வந்து ஐயா கருணாநிதி காலத்துல இருந்தே வந்து அரசியல் கூடவே இருந்து வந்து பயணம் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்க வந்து உழைக்காத உழைப்பு கிடையாது. அவங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கட்சிக்காக நிறைய வந்து பண்ணியிருக்கிறாங்க, நிறைய தியாகம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்கிறாங்க, 2G ஸ்பெக்ட்ரம்களுக்கு கூட உள்ள இருந்தாங்க ரொம்ப நாள். இதெல்லாம் வந்து கட்சிக்காக பண்ணப்பட்ட தியாகங்கள். அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய நபரை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்பி சீட்டை தவிர வேற எதுவுமே எந்த ஒரு பொறுப்புமே இல்லை. பேருக்கு வந்து மகளிர் அணி தலைவிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதி இருக்கார் இல்லையா, அவர் கோயம்புத்தூர் மீட்டிங்லயே வந்து பாதி பேர் வந்து மகளிர் எல்லாம் கூட்டிட்டாரு. அப்போ ஏற்கனவே வந்து கட்சியில இருந்து ஓரம் கட்டின மாதிரி தான் தெரியுது. இப்போ இன்னும் வந்து அதிகமா ஓரம் கட்டி வந்து பவரே இல்லாம பீச புடுங்கி உட்கார வச்சிருக்காங்களான் இருக்கு. உண்மையிலேயே பாவமாக தான் இருக்கு. ஆனா இது தேவைதான், இந்த அம்மா பேசுற பேச்சுக்கெல்லாம் இது இல்லைன்னா அடுத்து ஸ்டாலின் ஐயா இருக்க முடியாது, இந்த அம்மா தான் முதலமைச்சரா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து டேலண்ட் இந்த அம்மாவுக்கு இருக்கு. அதனாலதான் ஆட்டுக்கு வந்து ஆண்டை வந்து வாழை வந்து அளந்து வச்சிருக்கிறது, ஒரு ஜானுக்கு மேல இருக்காது. இதெல்லாம் ஒரு பழமொழி தான், இருக்கு 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 வந்து எடுத்து சொல்றோம் அவ்வளவுதான். பாவம் கனிமொழி அம்மா வந்து ரொம்ப பாடுபட்டாங்க. இப்ப தெரிஞ்சிருக்கும் பாடுபட்டவனுக்கு வந்து ஒரு அந்த பலன் கிடைக்கலன்னா எப்படி இருக்கிற வேதனை. இப்ப அந்த அம்மாவுக்கு நல்லா உணர்ந்திருப்பாங்க. இவங்க ஏதாவது ஏற்கனவே சொன்னாங்க ஒயின் ஷாப் எல்லாம் இழுத்து மூடணும், நாங்க வந்து முதல் கேட்டு வந்து ஒயின் ஷாப் தான் போடுவோம்னு. இப்ப 20 ரூபா 30 ரூபா ஏதோ இச்சு பண்ணிருக்கதா சொல்றாங்க. அதுக்கு ஒரு போராட்டமும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு வாய்ப்பு அந்த கூட அந்த அம்மா பேசல, பேசாததுக்கு அனுபவிக்க வேண்டியதா. நன்றி உறவுகளே.